ஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. இனி அடுத்தபடியாக படி அஞ்சின படலம் 25வது படலம். கூடிய இளையம் சதி பிழையாமை குடியடை உமையவர்கான ஆடிய அழகா. அந்த அருமையான பாடலுக்கு இங்கே விளக்கம் கிடைக்கும். இந்த லயம் சதம் தாளம் இதெல்லாம் பொருந்து மாதிரி சாமி ஆடுறாராம். எங்கே திருமலை வாயில் கூடியலையும் சதி பிழையாமை கொடியடை உமையவர்கான ஆடிய அழகா அருமறை பொருளே சுந்தரமூசன் பாடுறார். அந்த ஆட்டம் அவர் கண்ணுக்கு தெரியுது, கண் பார்வை இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியுது, அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி கால் மாறிய படலத்தை சிந்தித்தோம். இனி படி அஞ்சின படலம். படி பாவம், நிரபராதியை தண்டித்து விடக்கூடாது, அந்த பாவம் நமக்கு வரக்கூடாதுன்னு மன்னர் நினைக்கிறார். பழிக்கு அஞ்சுகிறார், நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. குற்றவாளி என்று நிரபராதியை கூறினோம்னா அது பாவம் பழி, அது என் மேல வந்துடக்கூடாதுப்பா. மகாராஜா சுக்கநாதருக்கு போய் முறையிட்ட பழி அஞ்சின படலம். ஆக பழி பாவம் நம்ம மேல வரக்கூடாது, அதற்காக சுவாமிகிட்டையும் மறைடர் படி அஞ்சின பாடம். இந்த படலம் நடந்த காலத்தில் யார் பாண்டிய மன்னன் பார்க்கணும்ல, அங்கே ராஜசேகர பாண்டிய பார்த்தாச்சு. இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடந்தபோது அப்பொழுது மன்னர் யார் பார்ப்போமே. வழக்கம் போல முதல் பாடலில் சிந்த செய்தியை சொல்லி இந்த படலத்தின் வருகையை நினைவூட்டுகின்ற அழகான பாடல் மூலம் நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. ஈரிலான் செழியன் அன்புக்கு எளியவனாகி மன்றுள் மாறி ஆடிய கூத்து என் சொல் வரம்பினதாமேயே. கங்கை ஆறு சேர் சடையான் தானோர் அரும்பழி அஞ்சி தென்னன் தேரலா மனத்தை தேற்றும் திருவிளையாடல் சொல்வாம். நம பார்வதி பகையே அரகர மகாதேவா. இரிலானாகிய சூர்மான் செடியன் அன்பு கெளியனாகி வந்து கால் மாறியன் செய்தி ஒரு பார்த்தான். இனி கங்கை ஆறு சேர் சடையான் சூர்மான் தானோர் அரும்பழி அஞ்சி தென்னன் தனக்கு அந்த பாவம் வந்துடக்கூடாதுன்னு பாண்டிய மன்னன் அஞ்சினானா, அவன் அச்சத்தை போக்குகிறார். பழி அஞ்சி தென்னன் தேரலா மனத்தை குழம்பி இருக்கிற பாண்டிய மன்னனுடைய மனதை தேற்றும் திருவிளையாடல் சொல்வாம். இணைய நாள் சிறிது செல்ல ராஜசேகரன் தன் காதல் தனையனாம் குலோத்துங்கற்கு தன் அரசு இருக்கை நல்கி வினையலாமென்று ஞான வெண்டி அம்பலத்துள் ஆடும் கனைகள நிழலில் பின்னி கலந்து பேரின்பூற்றான். ராஜசேகரப்பன் பரமேஸ்வர் திருவடியில் சேர்ந்தார். அவர் மகன் யாரு? குலோத்துங்க பாண்டியன். குலோத்துங்க பாண்டியன் காலத்தில் நடந்தது இந்த செய்தி. மன்னர் குலோத்துங்க பாண்டியனுக்கு அரசு சூட்டினார். வெள்ளியம்பலத்தாடுகின்ற நடராஜ பெருமான் திருவடியிலே கலந்து இன்பமுற்றார் ராஜசேகர பாண்டியன். இப்பொழுது ஆட்சிக்கு வந்தது யாருன்னு கேட்டா குலோத்துங்க பாண்டியன். கோரவன் செங்கோல் கை கொண்ட குலோத்துங்க வழுதி, செங்கோல் ஆட்சி பண்றான் குலோத்துங்க வழுதி. செங்கன் அறவங்கம் பூண்ட கூடல் ஆதிநாயகனை, கூடலாகிய மதில் இருக்கிற ஆதிநாயகனா சொக்கன் இருக்கிறாரே, முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி தேவாரம் ஆதிநாயகன். பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால கடம்ப வனத்தில் சுவாமி இருக்கிறாரா சுக்கநாதன். மற்ற கோயிலாம் பிறகுதான், ஆனா முதல் கோயில் அது மதுரை. அது சொல்ற ஆதிநாயகன், ஆதிநாயகனை நித்தம் பரப அன்பின் வழிபாடு ஆனா பத்திமை நியமம் பூண்டான். தெனோ மகாராஜா போய் அங்கே
எம்பெருமானை தரிசிக்கிறார் சொக்கநாதர் பெருமானை. எரபஞ்சும் கதிப்பினால் ஈரா இரவருள்ளான் அவருக்கு 2000 மனைவிகள். அப்பதினாயிரவருக்கும் ஒவ்வொருத்தி அவ்வாறாய் ஒவ்வொரு மனைவிக்கும் 6 குழந்தைகள். ஒப்பரிய 60,000 குமரர் உடல் அருள் செப்பரிய வல்லாண்மை சிங்க இளவேரனையான் வைப்பனையான் முதல் பிறந்த மைந்தன் பேர் அனந்த குணன். அவனுடைய மூத்த மகன் அனந்த குணங்கிற பேருடையவன் அந்த மன்னருக்கு. கலைபயின்று பரிநெடுந்தேர் கரிபயின்று பலகை வாழ் சிலைபயின்று வரு குமரர் திறம் நோக்கி மகிழ்வேந்தன் அலைபயின்ற கடலாடை நில மகளை அடலணிதோள் மலைபயின்று குளிர் தூங்க மகிழ்வித்து வாழு நாள். அனந்தகுண பாண்டியனுக்கு முடிசூட்டுகிறார் குலோத்துங்க பாண்டியன். மகன் நல்ல பயிற்சி கொடுத்தார், வாழ் பயிற்சி வில் பயிற்சி எல்லாம் கிடைச்சது, நாட்டை ஆளக்கூடிய திறமை மகனுக்கு வந்துருச்சு. அனந்தகுண்ட பாண்டியன் என்ற திருநாமமுடைய அந்த நாயகர் பாண்டி நாட்டின் அரசுரிமை பெறுகிறார். அப்பொழுது ஒரு நாள் செய்யேந்து திருப்புத்தூர் நின்று பாண்டி 14 திருப்புத்தூர் காரைக்குடி போற வழியில் இருக்கு திருப்புத்தூர். நம்ம உழவார்படி போனோம். செய்யேந்து திருப்புத்தூர் நின்றும் ஒரு செழு மறையோன் பகேந்து மரபல்குல் மனைவியோடும் பானல்வாய் கையேந்து குழவியோடும் கடம் புகுந்து மாதுளன்பால் மகேந்து பொனின் மதுரை நகர் நோக்கி வருகின்றான். ஒரு அருமையான பிராமணன் அவன் மனைவி கைப்பிள்ளை 3 பேரும் தன் மாமனார் ஊராக இருக்கும் மதுரைக்கு வரார் திருப்பூத்தூர்ல இருந்து. எப்படிப்பட்ட பாதை, ஒரே காடு, அடர்ந்த காடு. இவன் அவங்க பஸ்ல போகுது மதுரை திருப்பூத்தூர் பஸ்ல போன அன்னைக்கு உலகார் பண்ணி போகும்போது அப்பெல்லாம் அப்படி இல்லை, ஒரே காடு. அந்த காட்டு வழிய இந்த பிராமணர் போறார். மாமனார் வீடு மதுரை, அதற்காக போறான்னு போறார். ஆனா விதி மாறுதி என்ன நினைக்கணும் பார்ப்போம். வருவான் உள்நீர் வேட்டு வருவானை. அந்த அம்மா சொல்லுது, தாகமா இருக்க, இங்கே தண்ணீர் கண்ணு கணவனார. அந்த அம்மா சொல்லுது, தாகமா இருக்கு. வருவான் உள்நீர் வேட்டு வருவாளை வழி நிற்கும் பெருமானம் தடவும் ஒரு பேருலியின் நீழலில் கீழ் ஒரு பாத பசுங்குழவியுடன் நிறுத்தி நீ தேடி தருவான் போய் மீண்டும் மனை இருக்கும் இடம் தலைப்படு முன். ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம், அதில் இருந்து நிழலுக்கு நிற்குதுமா மனைவி நிற்க சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கோ, நான் போய் தண்ணி கொண்டு வரேன், கவனமாக இரு. ஆலமரத்தடியில் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு தேடி தண்ணீரை தேடி பிடிச்சான், தண்ணி கண்டுச்சிட்டான். கொண்டு வர போகிறான், கொண்டு வரான். அங்கே நடக்குது என்னென்ன பாருங்க. இலைத்தலைய பழுமரத்தின் விசை, அந்த பழமையான ஆளு மரத்தில் ஒரு கொப்புல முன்னாள் எய்த ஒரு கொலைத்தலைய கூர்வாளி கோப்புண்டு. ஒரு கூர்மையான அம்பு, யாரோ விட்ட அம்பு அந்த கொம்புல போய் முட்டி நின்றுருக்கு. ஒரு அம்பு கீழே விழல, அப்படி நின்றுருக்கு, ரொம்ப நேரம் நின்றுருக்கு. கொலைத்தலைய கூர்வாளி கோப்புண்டு கிடந்தது. அந்த சமயத்தில் பார்க்க காற்று, பெருங்காற்று வீசுகிறது. கால் அலைத்தலைய விழுந்து காற்று வேகமாக ஆடினோடனே மேலே இருக்கிற அந்த கூர்மையான அம்பு கீழ் நோக்கி பாயுது. வீழ்ந்து உண்மை வினை முழப்ப போன ஜென்மத்தில் வேணேன் என்ன செய்ய, நேர வந்து ஆங்கிருந்த அலைத்தலைய மால் நோக்கி மான் போன்ற கண்களுடைய இந்த பெண்மணி இருக்கிறாளே பிராமணத்தி வைத்திருப்பு தச்சு
வயிறு உருவத்தை தைத்தன்றால் வயிற்று போட்டு அப்படி கிரிச்சு ரத்தம் வருது. அப்படிதான் முடிஞ்சது கதை. பிள்ளை ஓன்னு அழுது, இவன் இறந்து போட்டார். தண்ணீரை கொண்டு வரா பிராமணன், முடிஞ்சு வச்சு கதை. அவ்வாறு அங்கணையாள் ஆடுயிர் இழந்தாள். அவ்வேளை செவ்வாடி ஏறிட்ட சிலையுடையான் ஒரு வேடன், வெவ்வாடி ஏறனையான் வெயிற்கு ஒதுங்கும் நிழல் தேடி, அவ்வால நிழல் கீதி அயன் நின்றான் இழைப்பார. விதியினுடைய சதியை பாருங்க. அந்த சமயத்தில் பார்க்க ஒரு வேடன் வெயில் அடிக்கி கொஞ்சம் நிழல் இருப்போம்னா அந்த வாரமரத்தில் வந்து நிற்கான் இன்னொரு பக்கத்தில். இதே மேக்க செத்து கிடக்கா கிழக்கன்னு வச்சுக்கிடுவோமே, ஆலமரம் பெருசாக இருக்கும், பனைமரம் வந்து இது ஆலமரம். அந்த ஆலமரத்தின் ஒரு பக்கத்தில் வந்து வெயிலுக்கு நிழல் வருவதற்காக ஒரு வேடன், அப்பாவி வேடன் வந்து ஒதுங்கி நிற்கிறான். இப்போ பாருங்க கதை எப்படி முடியுது. தண்ணீருக்கு போய் ஆவி தலைப்பட்ட மர எவனும் உள்நீர் கை கொண்டு மீண்டு ஒருங்கி இருந்த கிழவியோடும் குழவியோடும் புண்ணீர் வெள்ளத்து கார் ஆழ்ந்து உயிரை புறங்கொடுத்த பன்னீர மொழி மழலை மொழி பார்ப்பனியை கண்ணுற்றான். தண்ணி கொண்டு வரா ரத்த வெள்ளத்தில் கிடக்கா மனை ஓன்னு அழுதான். அஞ்சையோ எவனை போயிட்டானே, ஒரு அம்பு அவனுடைய வயிறை உருவி கிடக்கு, வயிற்றை உருவி இருக்கிறவா, அஞ்சையோ எவன் கொண்டானோ என் மனைவிய என்று பார்ப்பனிகை கண்ணுற்றான். அயில் போலும் கணை ஏறுண்டு அவ்வழி புண்ணீர் சோர ரத்தம் குபுகுபுன்னு வெளியே வருது. மயில் போல உயிர் போகி கிடந்தாள் கிடக்கின்றாள். மயில் போல அந்த பெண்மணி உயிர் போய் கிடக்கிறா. பேச்சு முச்சலாம போயிருச்சு கதை. மருங்கு அணைந்து என் உயிர் போல் வாழ், ஐயோ என் உயிருக்கோ மனை பெற்றாளே நானுதான், என் உயிர் போல் வாழ், உனக்கு இது என் உற்றது என மத்து எரிதன் தயிர் போல. தயிர் கிடைக்கமோ மத்து இருக்க, மற்ற வேகமாக சுத்தும் போது தயிர் என்ன பாடுபடும், அது போல கலங்கி அறிவு அழிந்து மனம் சாம்பினான். கிழவிழுதான், எலும்புதான், அழுகிறான், அவளை பார்க்கறான், குழந்தையை பார்க்கான், குழந்தை சாகல, இப்படி ஆளுகளும் அழுகிறான். யாரா யார் கொண்டிருப்பா பார்க்கறான். அந்த அந்த பக்கத்தில் ஒரு வேணை நிற்க தெரிஞ்சு போச்சு இவன் தான். காப்பணி இணையதோ பெண் பணியை யாரேற்றார் என தேர்வான். ஒரு பெண்ணை கொலை பண்ண எந்த பேர் பொண்ணானோ